ரேட் ஏலக தான் வீரமே ஜெயம் வீரமே ஜெயம் அவ்வளவுதான் அதுதான் வீரமே ஜெயம் வீரமே ஜெயம் காமெடி எல்லாம் வொர்க் அவுட் எல்லாமே நல்லா இருக்கு மாவீரன் ஆக்சன் எல்லாம் பண்றதெல்லாம் எதிர்பார்க்காம வந்து பாத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிருக்கோம் எதிர்பார்த்து வந்து பார்த்தா நல்லா என்ஜாய் பண்ணுவோம் விஜய் சேதுபதி வாய்ஸ் ஓவர் இருக்கு அதெல்லாம் எப்படி இருந்து படத்துக்கு படத்துல பாத்துக்கலாம் நீங்க சொல்லுங்க செமையா இருந்துச்சுன்னா அண்ணன் சொன்ன மாதிரிதான் போன படத்துல மிஸ் ஆச்சு இந்த வாட்டி தரமா செஞ்சிருக்காரு செம்மையா இருக்கு சூப்பரா எல்லாரும் வாய்ப்பே இல்ல கன்ஃபார்ம் பிளாக் பஸ்டர் எல்லாரும் வந்து பார்க்கலாம் செம்மையா இருக்கு காமெடில ஒர்க் அவுட் ஆ யோகி பாபு எஸ்கே சீன்லாம் செம்மையா இருக்கு எல்லா ஹோல் தியேட்டர் செம்ம ரெஸ்பான்ஸ் கண்டிப்பா எல்லாரும் பாருங்க போய் பாருங்க அங்கெல்லாம் குஸ்தி இருக்கு ரொம்ப வந்துட்டு ஆக்ரோஷமா இல்லாம அந்த சீனுக்கு எப்படியோ அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிருக்காங்க அதே மாதிரி வந்துட்டு விஜய் சேதுபதியோட வாய்ஸ் வந்து பர்ஃபெக்டா இருந்துச்சு டைலாக் வந்துட்டு எல்லாருமே அது கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்லா இருக்கும் அது வந்துட்டு ரொம்ப த்ரில்லர் ஃபிலிம் கிடையாது ஒரு கமர்ஷியலாக வந்துட்டு ரொம்ப டீசெண்டாக பண்ணியிருக்கோம் நல்லா இருக்கும் சூப்பராக ஒரு ஃபிலிம் சொல்லுங்கள் எப்படி இருந்தது காமெடிலாம் எப்படி இருக்கு காமெடி இந்த வாட்டி யோகி பாபு சூப்பராக பண்ணியிருக்கிறாரு அப்புறம் எஸ்கேயோட ஆக்டிங்லாம் பயங்கரமாக இருந்துச்சு போன வாட்டிலாம் போனால் ஃப்ளாப் ஆச்சு இல்லை அந்த வாட்டி அந்த மாதிரிலாம் வந்து சுத்தமாக இந்த ஸ்கிரிப்டே கிடையாது ஸ்கிரிப்டே வேறு மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஷோ கார்ட்டிங்லாம் பயங்கரமாக நடிச்சிருப்பேன் ஒரு எஸ்கே ஃபேனாக வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எப்படி எதிர்பார்க்கணும்னா இந்த மாதிரி ஸ்கிரிப்டாக ஒரு நடிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் நான் 100 மேலே தாண்டிட்டேன் நெகட்டிவ்ஸ்லாம் இல்லை கொஞ்சம் லென்த்தாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இந்த ஸ்கிரிப்ட்டுக்கு அந்த லென்த் கரெக்ட் தான் ஏன்னா அவனோட கேரக்டர் அவர் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் படம் சூப்பர் மிஸ்கின் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் மிஸ்கினோட கேரக்டர் எப்படின்னு தெரியாது செகண்ட் ஹாஃபோட எண்டில் தான் அவரோட கேரக்டர் பயங்கரமாக காமிச்சிருப்பாரு படம் சூப்பர் மிஸ்கே பயங்கரமாக மிஸ்கின் எஸ்கேஸ் இப்போ எப்படி எஸ்ஜே சிறு எஸ்கே பார்த்தோம் டான் லெஸோ அது அது மாதிரியே இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த படமே செம்மையாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லாவே காமிக் பேஸ் பண்ணி வர்றதுனால இப்போ நம்ம எப்படி எஸ்கே இதுதான் கதை அப்படின்னு தெரிஞ்சு நம்ம பார்ப்போம் ஃபேமிலி சப்ஜெக்டில் இதில் 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 எப்படின்னா அவருக்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது மேலே இருந்து ஒருத்தவங்க சொல்லும் போது அதை அது அவருக்கே முன்னாடி இப்போ நமக்கு வந்து ஃபியூச்சர் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சால் நம்மளால் அடுத்து எப்படி ஐயோ இப்படி நடக்க போதே நம்மளால் ரிலாக்ஸாக இருக்க முடியுமா இருக்க முடியாதுல்ல ஸோ அது மாதிரி அது எல்லாமே அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது காமெடி ஆடியன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது காமெடி நிறைய இடத்துல சிரித்தாங்க நிறைய இடத்துல சிரித்தாங்க யோகி பாபு காமெடி செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதே மாதிரி எஸ்கே அதித்தி கொஞ்சம் சீனுக்கு தான் வராங்க பட் அவங்க காம்போ செம்மையாக இருக்குது கடைசியாக கிளைமேக்ஸில் ஒரு சீன் வரும் டாக்டரில் எப்படி அந்த ஒரு பொண்ணுக்காக அவன் திரும்பி வருவானா அப்படின்னு சொல்லி டைலாக் இருக்கும்ல அந்த அந்த இது வந்து இதுலேயுமே இருக்குது அந்த ஒரு சீன் அது செம்மையாக இருக்குது இருக்கு ப்ரோ எஸ்கேக்கு பயங்கரமான கம்பேக்காக தான் இருக்குது இது பரத்தோட மியூசிக்லாம் லாஸ்ட்டில் ஒரு பீச்சம் வரும் அதெல்லாம் செம்ம மாசு ப்ரோ வாட்ச் தியேட்டரில் போய் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுறது நல்லாயிருக்கும் எஸ்கேவோட ஆக்டிங் அந்த கேரக்டருக்கு சூப்பராக நடிச்சிருந்தேன் அந்த கேரக்டராகவே இருந்தேன் காமிக்காக இருந்துச்சு காமிக்காக இருந்துச்சு லாஸ்ட்டில் மட்டும்தான் கொஞ்சம் எமோஷனல் ஃபுல்லாகவே காமிக்காக தான் மார்னிங் வந்தனால ஃபுல்லா லெந்தா போற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் மத்தபடி போல ஒரு கேரக்டராகவே இருந்தாங்க அந்த எப்படி இருப்பாரோ அதை